நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தெரியுமா, நீங்க டீ சாப்பிடறதுக்கு கீழே வரல, அதனால நானே நில்லு ஜீவிதா. நான் இப்ப சொல்றத மாலதி கிட்ட சொல்லிடு. இனிமே என்னோட எந்த பொருளையும் அவ கை வைக்க கூடாது. தெரியாம கூட அந்த தப்பை அவ பண்ண கூடாது. இஸ் தட் கிளியர்? சரி சரி பிரேமா. ஏதாவது தப்பா சொன்னா கஷ்டத்துல நம்ம ஆளுங்க தான் நமக்கு உதவி செய்வாங்க. அவங்க கிட்ட உதவி கேக்குறதுல என்ன தப்பு இருக்கு? இத பாருங்கம்மா, நான் மோகன் கிட்டயும் சொன்னேன், இப்ப உங்க கிட்டயும் சொல்றேன். மாலதியும் ஜீவிதாவும் வாழ போன இடத்துல நாம எப்படி உதவி கேட்க முடியும்னு நினைக்கிறீங்க? அப்படியே இருந்தாலும் அவங்க நமக்கு நிறைய உதவி செஞ்சிருக்காங்க. இன்னும் ஒரு தடவை உதவி பண்றதுனால அவங்களுக்கு என்ன ஆயிட போகுது? இல்லம்மா, கண்டிப்பா முடியாது. அப்புறம் காசு எங்க இருந்து வரும்? எனக்கு நம்பிக்கையே இல்ல. நாம நடு ரோட்ல தான் நிக்க போறோம், அது உறுதி. அவ்வளவுதான். இங்க பாருங்க, இந்த விஷயத்தை நான் அந்த கடவுள்கிட்டயே விட்டுறேன். நம்மள காப்பாத்தினாலும் சரி, கை விட்டுட்டாலும் சரி, எந்த முடிவா இருந்தாலும் எடுத்துக்கிறேன். வினை என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது வந்து வேவ்லென்த்ல உன் கவலை என்னன்னு தெரியுது. ஆனா அது ஏன் அவ்வளவு இன்கிரீஸ் ஆயிட்டே போகுது? அதான் எனக்கு ஒண்ணும் புரியல. ஜீவிதா, இங்க பாரு, உன் முகமே உன்னை காட்டி கொடுக்குது. நீ எவ்வளவு கவலையா இருக்கன்னு அதை பார்த்தாலே தெரியுது. சரி சொல்லு, என்ன கவலை? எதுவும் இல்ல வினை. உனக்கே நல்லா தெரியும் ஜீவிதா, என்கிட்ட உன்னால எந்த விஷயத்தையும் மறைக்க முடியாது. சொல்லு வினய். அத நான் மாலதிய பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். மாலதிய பத்தியா? அவளை பத்தி கவலைப்பட என்ன இருக்கு? அவ கேன்சரும் குணமாயிடுச்சு, மாலதிக்கும் விஸ்வாவுக்கும் கல்யாணமும் ஆயிடுச்சு. இதுல மாலதிய பத்தி கவலைப்பட என்ன இருக்கு சொல்லு. பிரச்சனை இருக்கு வினய், உங்களுக்கு தெரியும்ல. மாலதிக்கும் பெரியம்மாக்கும் நடுவுல எனக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னு மனசுல ஒரு கவலை இருந்துட்டே இருக்கும். அவங்களுக்கு அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு, அவங்க நல்லபடியா இருக்கணும்னு. எனக்குமே மாலதி பண்ற சின்ன தப்புகளால பெரியமா எப்பவுமே கோவப்படவே கூடாதுன்னு. ஆனா இன்னைக்கு கல்யாணம் ரெண்டாவது நாளே தெரியத்தனமா மாலதி பண்ண தப்புனால பெரியமா கோவமா இருக்காங்க. கோவமா இருக்காங்க? ஆனா எந்த விஷயத்தினால வினய்? அது என்னாச்சுன்னா, மலத்தி ஸ்டோர் ரூம்க்கு போயிருக்கா, அப்போ பெரியமாவோட ஏதோ ஒரு பழைய ஆல்பம் கிடைச்சிருக்கு. அவ அதை அங்கேயே உட்காந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டா. நானும் மலத்தியை தேடி தேடி போனப்போ ஸ்டோர் ரூம்க்கு போனேன். அப்போ மலத்தி இந்த ஆல்பத்தை என்கிட்ட காட்டிட்டு இருந்தா. அப்போ பெரியமா அங்க வந்துட்டாங்க. அப்ப அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, அவங்களோட பொருளை யாரும் கை வைக்கிறது அவங்களுக்கு பிடிக்காதானே. எனக்கு புரியல பெரியமா ஏன் அவ்வளவு கோவப்பட்டாங்கன்னு. அது ஒரு சின்ன விஷயம் தானே, அதுக்காக அவங்க அவ்வளவு கோவப்பட்டதுக்கு என்ன ரீசன் இருக்க முடியும் வினய்?
நிச்சயமா உங்களுக்கு தெரியும்ல அவங்களோட கடந்த கால வாழ்க்கையை பத்தி. ஜீவிதா உனக்கே தெரியும் அவங்க வயசுல பெரியவங்க இந்த வீட்லயும் பெரியவங்க. ஒருவேளை இந்த விஷயத்தை பத்தி அவங்க சொல்ல விருப்பப்படலனா என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன செய்யணும்னா அதை பத்தி ஆராயறது முக்கியம். உங்களுக்கு என்ன தோணுது வக்கீல் சார்? அது கோர்ட் கேஸ் போட்டு நம்ம வீட்டை நம்ம காப்பாற்ற முடியல. இத பாருங்க சௌத்ரி சார், பேங்க் கரெக்டா தான் இருக்காங்க. நான் மறுபடியும் ட்ரை பண்ணி பார்க்கறேன். இந்தாங்க சார் உங்களோட பேப்பர்ஸ் எல்லாம். கரெக்டா கண செக் பண்ணுங்க. எஸ் கம் இன் சார். டெலிவரி பாய் உங்களுக்காக ஒரு பார்சல் எடுத்துட்டு வந்திருக்கான். ஆ வர சொல்லு. நான் என் பையனுக்காக வர சொன்னேன். ஓகே சார். சோ நீங்க கேட்ட எல்லா பொம்மையும் நான் கொண்டு வந்திருக்கேன். அந்த டைல்ஸ் எல்லாம் அங்கேயே வச்சிருப்பா. சரி சார். வச்சிட்டேன் சார். தம்பி சொல்லுங்க சார். ஒரு நிமிஷம் இந்தாப்பா. இல்ல சார், எனக்கு என் வேலைக்கு காசு கிடைக்கும். இந்த காசுலாம் வாங்க மாட்டேன் சார். தம்பி இது உன்னோட வேலைக்காக தான் தர்றேன், சந்தோஷமா தான் தர்றேன், வாங்க. ஓகே. சௌத்ரி சார், வேற வழியே இல்லை. ஆனால் இப்போ உங்கள் சூழ்நிலை சரியில்லாததுனால நான் வேணா கோர்ட்டில் அப்பீல் பண்ணி உங்களுக்கு இன்னும் கொஞ்ச நாள் டைம் வாங்கி கொடுக்க முடியும். உங்களுக்கான காபி ரெடி மால்தி மேடம். சரி, உனக்கு கோல்ட் காஃபினா ரொம்ப பிடிக்கும்ல? ஆனா இன்னைக்கு வேற எதையோ ட்ரை பண்ணலாம்னு யோசிச்சிருக்க. குட், ஹேவ் இட் மால்தி. நீ இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு இதுக்கு முன்னாடி என் கூட வந்திருக்கல? ஒரு விஷயம் சொல்லவே இல்லையே, இந்த காஃபி எப்படி இருக்குன்னு? நீ நல்லா இருக்க? குட். மால்தி உனக்கு என்னாச்சு? நீ காஃபி சாப்பிட்டுட்டு இருக்க, ஆனா டீ நல்லா இருக்குன்ற. நீ எங்க இருக்க? யூ நோ வாட், நீ யோசிச்சிட்டே இரு, நான் கிளம்புறேன். விஷ்வா இல்ல, எங்க போற? நான் வீட்டுக்கு போறேன். இங்க உட்கார்ந்து என்ன பண்றது? உன்கிட்ட பேச வந்தா நீ பேச மாட்டேன்ற. ஐ அம் சாரி. ப்ளீஸ் ப்ளீஸ் உட்கார். ப்ளீஸ் சாரி. ஓகே. ப்ளீஸ் உட்கார. ப்ளீஸ் விஷ்வா, ஆக்சுவலி நான் அந்த ஆல்பம் பத்தி தான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அந்த ஆல்பம்ல ஷாலினி பெரியம்மா கூட நிக்கிற அந்த ஆளு யாரு? வாலு உன் கூட இருக்கிறப்ப நீ வேற ஆளை பத்தி பேசிட்டு இருக்க. நீ ஒண்ணு பண்ணு, உனக்கு எப்ப யோசனை எல்லாம் முடியுதோ அப்ப நீ வீட்டுக்கு வந்துரு, நான் கிளம்புறேன். சாரி 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 ப்ளீஸ், நான் இனிமே அந்த ஆளை பத்தி யோசிக்கவே மாட்டேன். ஓகே, ப்ராமிஸ் ப்ராமிஸ். ஆனா உனக்கு தெரியுமா அந்த ஆல்பம்ல இல்ல மறுபடியும் ஆல்பமா? இல்ல, நான் சொல்றது முழுசா கேளு. அந்த ஆல்பம்ல ஒரு சின்ன குழந்தையோட போட்டோ இருந்துச்சு, ரொம்ப கியூட்டா இருந்துச்சு. ஆனா அதோட மூக்கு மட்டும் கொஞ்சம் பெருசா இருந்துச்சு. அது யாருன்னு தெரியுமா? இப்ப என் பக்கத்துல எதிர்க்க உட்கார்ந்து இருக்கிறவன் தான். நீ சொல்றது தப்பு, ஏன்னா குழந்தையில என் மூக்கு இவ்வளவு பெருசா இல்ல. யூ ஆர் ராங். இல்ல விஷ்வா, நான் உண்மைதான் சொல்ற, மூக்கு பெருசா தான் இருந்துச்சு. நோ, யூ ஆர் ராங். சரி ஓகே, இந்த ரைட் ராங்க பக்கத்துல வச்சுட்டு காஃபி குடிக்கலாமா? ஏன்னா காசு கொடுக்கணும், ஃப்ரீயா இல்லல. அப்படியா? சியர்ஸ். ஜீவிதா, இன்னைக்கு எனக்கு சாப்பாடு பண்ண வேணாம்.
என்ன சத்த உங்களுக்கு உடம்பு நல்லா தான இருக்கு எனக்கு ஒண்ணு இல்ல நான் நல்லா தான் இருக்கேன் நவராத்திரி ஆரம்பம் ஆயிடுச்சுல எல்லா வருஷமும் 9 நாளைக்கு விரதம் இருப்பேன் அதனால தான் உங்களுக்கு தெரியுமா அத்த ரிஷிகேஷ்ல இருக்கும்போது நானும் எல்லா நாளும் விரதம் இருப்பேன் நவராத்திரிக்காக அப்படியே அப்புறம் இந்த வருஷம் நானும் உங்களோட சேர்ந்து விரதம் இருக்க போறேன் ரொம்ப சந்தோஷமா என்ன மட்டும் விட்டுட்டீங்க நானும் விரதம் இருக்க போறேன் இல்ல இல்ல வேண்டாம் மலதி இப்போதானே உனக்கு உடம்பு சரியாயிச்சு அதனால அடுத்த வருஷத்துல இருந்து இருக்கலாம் சரியா அடுத்த வருஷம் நீ தள்ளி போடணும் நாளைக்கு செய்ய வேண்டியது இன்னைக்கு செய்ய வேண்டியது இப்பவே செய் சோ நானு வெதர் க ப்ளீஸ் சரி உனக்கு என்ன தோணுதோ அப்படியே செய் அம்மா நீ உனோட அம்மா கிட்ட கூட சொல்ல மாட்டேங்கற உனோட சின்ன சின்ன முடிவுகளை கூட நீ என்கிட்ட சொல்லவேல ஆனா இன்னைக்கு இவ்ளோ பெரிய விஷயம் இவ்ளோ பெரிய முடிவு அம்மா அம்மா என்ன நம்புங்க எனக்கு அந்த மர்ல ஏதோ இல்ல உங்ககிட்ட இந்த விஷயத்தை மறக்கணும்னு நானே இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லணும்னு இருந்த அம்மா என்ன மன்னிச்சிடுங்கம்மா ப்ளீஸ் இல்லடா மன்னிப்புல கேக்காத நான் உனோட அம்மா அம்மா வே தன்னோட குழந்தைய நல்லா புரிஞ்சுக்கலனா பின்ன வேற யாரு தான் புரிஞ்சுக்குவா உண்மையிலேயே என்னோட பையன் பெரியவன் ஆயிட்டான் தாமு இங்க பாரு உன்ன நினைச்சா இங்க எல்லாருக்கும் பெருமையா இருக்கு எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு நீ எவ்வளவு பெரிய பையனா வளர்ந்துட்ட இவ்வளவு நாளும் விளையாட்டுத்தனமா இருந்த இப்போ வேலைக்கு போகணும்னு உனக்கு எப்படி எண்ணம் வந்தது பாட்டி இந்த வீட்டை காப்பாத்துறதுக்காக என்னால என்ன வேணாலும் பண்ண முடியும் ஒருவேளை தேவ கூட படிச்சுனா என் உயிரை கூட கொடுத்து இந்த வீட்டை நான் காப்பாத்துவேன் பாட்டி என்ன வார்த்தை பேசுற தாமோ நாங்க எல்லாரும் இருக்கோம்ல இந்த வீட்டை காப்பாத்த நீ அங்க இருக்கிறவருக்கு இந்த வீட்டுக்கு ஒண்ணும் ஆகாது ஆனா நீ இன்னைக்கு பண்ண வேலையை நினைச்சு நாங்க எல்லாருமே ரொம்ப பெருமைப்படுறோம் அப்பா நீங்க இன்னைக்கு நான் பொம்மையை விக்கிறத பாத்திருப்பீங்க அதுக்கு அர்த்தம் இது இல்ல நான் வாழ்க்கை பூரா பொம்மையை தான் விற்பேன்னு நான் உங்ககிட்ட ஒரு வாக்கு தரேன் நான் வாழ்க்கையில அந்த மாதிரி ஒரு வேலை பண்ணுவேன் அதால உங்களுக்கு பெருமையா தான் இருக்கும் ஆனா அதுக்கு முன்னாடி நாம எப்படியாவது இந்த வீட்டை பாதுகாக்கிறதுக்கு ட்ரை பண்ணுப்பா நீ ஏன்பா கவலைப்படுற இந்த வீட்டை விட்டு நாம போக மாட்டோம் யார் நமக்கு வீடு கொடுத்தாங்களோ அவங்க மேல நம்பிக்கை வை அவர் நம்மள கைவிட மாட்டார் நீங்க எல்லாரும் எதுக்கு கவலைப்பட்டுட்டீங்க எல்லாம் சரியாயிடுட்டா எல்லாம் சரியாயிடும் நம்ம அம்மா இருக்கல்ல அவ நம்மள காப்பாத்துவா அவ எல்லாத்தையும் பாத்துக்குவா பாங்க பாங்க கண்ணுகளா எல்லாம் சரியாயிடும் எல்லாம் சரியாயிடும் கவலைப்படாதீங்க உனக்கு ஸ்டோர் ரூம்ல வரதுக்கு என்ன அவசியம் இருக்கு உன்னோட வேலை என்னவோ அதை மட்டும் பண்ணு தருண் கிட்ட சொல்லியிருந்தா விஸ்வா படுத்த திங்ஸ் அவன் கொண்டு வந்து இங்க வச்சிருப்பான்ல விஸ்வா தூங்கிட்டு இருக்கியா அப்படியா நீ தூங்குனா நான் பேசுற சத்தம் உனக்கு எப்படி கேக்குது சொல்லு போது ஓவர் ஆக்ட் பண்ணாத வாழ்க்கைய நான் நிம்மதியா தூங்க விடுறேன் நீ ஏன் தூங்க ஆனா நான் எப்படி தூங்குறது எனக்கு தூக்கமே வரல உனக்கு தூக்கம் வரலன்னா ஏன் தூக்கத்தை ஏன் கெடுக்கற மாத்தி நீ என்னாச்சு உனக்கு ஏன் இப்படி தொல்லைப்படுத்திட்டு இருக்க விஸ்வா எனக்கு எப்பவும் உன் ஞாபகம் தான் என்ன ஏன் ஞாபகமா நான் உன்ன தூரமா தூங்கல பக்கத்துல தான் தூங்கிட்டு இருக்கேன் நீ என் கிட்ட இருந்து ஏன் இவ்வளவு தூரமா இருக்க இதுக்கு பதில் சொல்லியே ஆகணும் அப்போ நீ ஆமா எனக்கு பதில் தெரியும் அப்போ நம்ம ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் அதுக்கு முன்னாடி நீ கூட ஸ்டோர் ரூம் வரணும்
என்ன ஸ்டோர் ரூமுக்கா? நான் உனக்கு அந்த ஆல்பம் காட்டணும். மறுபடியும் ஆல்பமா? விஷ்வா ப்ளீஸ் 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 முடியாதுன்னு சொல்லாத ப்ளீஸ். அந்த ஆல்பம்ல என்னமோ இருக்கு, அது அது என்ன இழுத்துக்கிட்டே இருக்கு. நீ ஒரே ஒரு வாட்டியே கூட ஸ்டோர் ரூம் வா, அப்புறம் நீ என்ன சொல்லியோ அது கண்டிப்பா நடக்கும். பக்கா கண்டிப்பா கண்டிப்பா வா. ஒரு வேளை நம்ம கடைய வித்துட்டோனா நம்மளால இந்த வீட்டை காப்பாத்த முடியும். ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கங்க, இந்த விஷயம் ஜீவிதாவுக்கோ மாலதிக்கோ தெரியக்கூடாது. அவங்க அங்க சந்தோஷமா இருக்கட்டும். இந்த விஷயத்த சொல்லி அவங்க சந்தோஷத்தை கெடுக்க வேண்டாம். இனிமே பொம்மையை விற்கிறதுலாம் வேலைக்கு ஆகாது. நான் இந்த வீட்டை காப்பாத்தணும்னு நினைச்சேன்னா நான் வேற ஏதாவது பெருசா பண்ணியாகணும், இல்லைன்னா இந்த வீடு கைவிட்டு போயிடும். சாரி பாட்டி, நான் உங்ககிட்ட கொடுத்த வாக்கை மீற போறேன். இப்ப இந்த விஷயத்த பத்தி மாலதி அக்கா கிட்ட சொல்லியே ஆகணும். சே, இந்த மாலதி அக்கா போனே எடுக்க மாட்டேன்றாங்க, இப்ப யார்கிட்ட போய் சொல்றது? வாட்ஸ் ஃபைல் அப்புறமா எனக்கு காட்டு, முதல்ல ஆல்பம் தேடு. பார்வையில இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. இப்ப காட்டு. இல்ல, ஃபுல் லைட்ல பார்க்கலாம். ரூம் வா. அத லைட் இருக்கு இல்ல. விஷ்வா சொன்னா கிளே ரூம் வா. வா வா வா. டாமோ ஃபோன் பண்றான். டேய் தாமு, நான் தாண்டா. வினய் மாமா, நீங்களா? என்னடா இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணிருக்க, என்ன விஷயம்? இல்லை 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 இல்லை, நான் சும்மா தான் ஃபோன் பண்ண. மாமா நீங்கள் தூங்குங்க. சாரி சாரி, குட் நைட். இவன் எதுக்கு இந்த நேரத்தில் பண்ணுறான், என்னாச்சுன்னு தெரியலையே. சொன்ன இதெல்லாம் உன்னோட பிரம்மன்னு, அதுல எந்த போட்டோஸும் இல்ல. இல்ல விஷ்வா, நான் போட்டோஸ்ல பார்த்தா انا எங்க போச்சுன்னு தெரியல. அப்படியா? அப்படினா அந்த பிக்சர்ஸ் எங்க போச்சு? மாத்தி நான் மறுபடியும் சொல்றேன், இது உன்னோட பிரம்ம. இல்ல விஷ்வா, இது என்னோட பிரம்ம இல்ல. கண்டிப்பா யாரோ இந்த ஆல்பம்ல இருக்கிற போட்டோஸ எடுத்துるபாங்க நினைக்கிறேன். ஆனா அந்த ஆள் யாரு? அவர்க்கு ஷாலி பிரிமாவுக்கு என்ன சம்பந்தம்? மாத்தி ப்ளீஸ், இந்த நடு ராத்திரியில ரொம்ப யோசிக்காத, இப்பவே டைம் ஆச்சு, போய் தூங்கலாம். நான் போய் தூங்குறப்பா. இல்ல விஷ்வா, இனிமே எனக்கு தூக்கம் வர போறது இல்ல. ஆனா இந்த போட்டோகிராஃப்ஸ் ஏன் இந்த ஆல்பம்ல இருந்து காணாம போச்சு?